வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போகிறோம், ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 18 12th வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேப்பர் வேல்யூஷனோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் புக்லெட் இருக்கும், உங்களுடைய எக்ஸாம் நம்பர், அதே மாதிரி கேண்டிடேட் நேம், இது எல்லாமே பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ப்ரெசன்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அலாட்மெண்ட் இருக்கும். பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க்கு, பக்கம் வைஸாக எவ்வளோ மார்க்கு, டோட்டல் மார்க் வந்து போடுவாங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு இவங்க 66 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பாருங்கள். ஸோ ஒரு பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஏஇ பேப்பர் வேல்யூஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்ஓசிஇ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, டோட்டல் கரெக்டாக போட்டிருக்காங்களா, பேஜில் வந்து கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா, 2 மார்க்னால் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா, வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சருக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது எழுதியிருந்தால் அதுக்கு ஏதாவது மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 70 இவங்க 66 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன், 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க.